வெல்கம் டு ஸ்டார் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சண்டே ஸ்பெஷல், மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதை பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான மட்டன் சுக்கா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 10 சின்ன வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி, ஒரு தக்காளி, 10 வரமிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, 25 கிராம் அளவுக்கு பூண்டு, 3 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றுன்னா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். பூண்டு, மிளகு, வரமிளகாய், கருவேப்பிலை, தக்காளி, இது எல்லாமே வந்து இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு மட்டனுக்கு தேவையான அளவு நான் எடுத்திருக்கேன். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா வந்து மைய அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம வந்து மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க குக்கரில். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அரை கிலோ அளவுக்கு மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த எண்ணெயோடு சேர்ந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டோம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா அந்த மட்டனில் இருக்கக்கூடிய ஒரு கவிச்ச ஸ்மெல் வந்து இந்த மஞ்சள் வந்து போயிடும். இப்போ வந்து மஞ்சளோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ வந்து இதில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வந்து குக்கரை மூடி வச்சு லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் வர அளவுக்கு வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை லிட் போட்டு மூடி வச்சு 2 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ குக்கரில் வந்து 2 விசில் வந்துருச்சு. ஸ்டீம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ நான் இதை வந்து மண் பாத்திரத்தில் செய்கிறேன். நீங்கள் நார்மலான கடாயில் கூட செய்யலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய விழுதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிருக்க விழுது வந்து எல்லா பொருட்களையுமே வந்து நம்ம ராவாக தான் சேர்த்துருக்கோம். அதாவது நம்ம வறுத்து சேர்க்கலை. அதனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு 5 நிமிட்ஸ் ஆகும். அதளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்புறமே வந்து நம்ம வேக வச்ச மட்டனையும் இதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம். மட்டனையும் சேர்த்தாச்சு. இப்போ லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு அந்த மசாலா எல்லாமே வந்து மட்டனில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ நான் ஒரு லிட் போட்டு மூடி வைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்ல மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா வந்து கொதிச்சு வருது. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டால் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதி அளவுக்கு வந்து வத்திடுச்சு. நம்மளுடைய சூப்பரான ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடிய சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாதி அளவுக்கு நல்லா வந்து தண்ணியெலாம் வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும்போது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு சிறிதளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுடைய சூப்பரான சுவையான சண்டே ஸ்பெஷல் மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.